எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து அரை கிலோ பாஸ்மதி ரைஸில் வந்து பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க, இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாதிபத்ரி, பட்டை, ஸ்டார் அன்னாசி, அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாம் மசாலா ஜாமானியும் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த இதில் வந்து இப்போ வந்து தனியாக ஒரு குக்கரில் வந்து அரை கிலோ கறியை வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை உப்பு போட்டு மஞ்சள் அப்புறம் ஒரே ஒரு பத்து மிளகாய் வத்தல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வேறு ஒரு அதில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து அதை வேக விட்டுருங்க. அந்த கறியை வந்து நல்லா வேக விட்டுட்டு கறியை வந்து இளங்கறியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நல்லா இதாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் வேக விடுங்க. வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக வேறு ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் வந்து ஒரு மூணு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை சாப்பரில் போட்டு சாப்பிணி அதில் போட்டுருங்க. தக்காளியை வந்து அதையும் வந்து சாப்பரில் போட்டு அதையும் சாப் பண்ணிடுங்க. எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த மசாலா அரைச்சதை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி கிண்டின்னு கிண்டி வெட்டி எடுத்துருங்க. உப்பு வந்து ரெண்டே ரெண்டு கப்பு வந்து பாஸ்மதி ரைஸை வந்து எடுக்கிறேன் மெஷரிங் கப்பில். அதுக்கு அப்படியே ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கறியை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவையும் போட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு அதில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா அரைக்கும் போது அதில் ஒரே ஒரு கப்பு அரை கப்பு வந்து தயிர் மட்டும் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்து அரைக்கிறது கூட போட்டுக்கோங்க. இதுதான் மெஷரிங் கப்பு. இந்த மெஷரிங் கப்பில் வந்து பிரியாணி ரைஸ் வந்து நான் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ இதை கழுவி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை எடுத்து அந்த குக்கரில் போட்டாச்சு. இப்போ வந்து இப்போ அதை நல்லா கிண்டி விட்ருங்க. அந்த கப்பு வந்து எந்த கப்புக்கு வந்து நம்ம வந்து அதை அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்தோமோ அதோட ரெண்டு கப்பு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து ஊற்றி விட்ருங்க. மிக்சியை கழுவி அதில் இருக்க தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க. கறியை வந்து அவிச்சு வச்சுருப்போம்ல அந்த தண்ணியெல்லாம் எடுத்து அந்த கறி அவிச்ச தண்ணியெல்லாம் எடுத்து கண்டிப்பாக அதை ஊற்றிடுங்க. அப்புறம் எல்லா தண்ணியும் இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்லேயும் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்லேயும் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இது விருதுநகர் ஆட்சி சமையல் தமிழ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் எங்களுக்கு எனக்கு அனுப்பி வைங்க. நன்றி.